ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ டவுட் டெஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஷினை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு மொத்தமாக மூணு கொஷின் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓவர் ரேங்க் பீம் ஈக்குவல் ஓவர் ரேங்க் தான், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு வந்து த்ரோ அவுட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிற மாதிரி இந்த கண்டிஷன் கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இதில் மிட் ஸ்பேன் மூமெண்ட் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு மிட் ஸ்பேன் என்ன அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. மிட் ஸ்பேன் மூமெண்ட், மிட் ஸ்பேன் மூமெண்ட். ஸோ ஆன்சர் சொன்னால் ஷாக் ஆவீங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாலு கொஷின், சாரி மூணு கொஷினுக்குமே ஆன்சர் வந்து ஜீரோ தான். சார் எப்படி சார் ஜீரோ அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இது எப்படி சார் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுதான் டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மூணு கொஷினை ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. லென்த் வந்து எல்னு கொடுத்துருக்கேன், ஓவர் ரேங்க் போர்ஷன் வந்து ஏஏ அப்படின்ட்டு ஈக்குவலாக ஓவர் ரேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மிட் ஸ்பேனில் நமக்கு மூமெண்ட் எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா டபிள்யூ பை டூ ப்ராக்கெட்டில் எல் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சரிங்களா. இப்போது ஏவோட வேல்யூ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை டூன்னு போடுங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ தென் எம்மோட வேல்யூ என்ன வரும்ன்றது செக் பண்ணுங்கள். சாரி எல் பை டூ, ஆ கரெக்டு தானே, ஓகே எல் பை டூ. ஸோ இப்போ எவ்வளோ வருது? ஸோ கம்ப்ளீட்டாக வேல்யூ எவ்வளோ வரும்? கம்ப்ளீட்டாக வேல்யூ வந்து ஜீரோ வரும் கரெக்டுங்களா. ஸோ இதுதான் மிட் ஸ்பேன் மூமெண்ட். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஸோ எல் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வந்து ஏ இருக்கணும். இல்லை ஏ கொடுத்துட்டாங்க கொஷினில் டூ மீட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் எல் எவ்வளோ இருக்கணும்னா ஃபோர் மீட்டர் இருக்கணும். இது த்ரீ மீட்டர்னால் இது எயிட் மீட்டர் இருக்கணும். இது ஒன் மீட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது டூ மீட்டர் இருக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஏவோட டூ டைம்ஸ் தான் எல்லோட வேல்யூ இருக்கணும் கிளியருங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தோன்னே ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கொஷினை பாருங்கள். ஸோ நம்ம என்ன கேட்டிருந்தோம்? ஸோ மிட் ஸ்பேன் மூமெண்ட் கேட்டிருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ இங்கே எல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? டூ டைம்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லோட வேல்யூ எவ்வளோ? த்ரீ டைம்ஸ், ஸோ சாரி த்ரீ இன்ட்டு டூ. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு டூ. ஸோ இந்த டூ வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் கிளியருங்களா. ஸோ அங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்போது ஆன்சர் ஃபைனலாக ஜீரோ தான் வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.